ஏய் இங்க பாருங்க, நம்மளை யாரும் பாட்டுக்கு இன்வைட் பண்ணிக்கோங்க. பீட்டேகிரிஃபின், நீங்களும் தங்கள் குடும்பத்தாரும் எங்கள் இரவு பெரிய விருந்திற்கு வர வேண்டும். அதை நாங்கள் கௌரவமாக நினைக்கிறோம். நீ வெளியே வரும்போது நாத்தம் தாங்கல. எங்க நாம போறோம்? போறதுக்கு போறோம். இவங்க டேவிட் ஜூலி. வாவ், ஹாய் பிரையன். நானு ஹாய். நீங்க எங்க வந்தீங்க? எனக்கு ஒரு இன்விடேஷன் கார்டு வந்தது, அதுல எங்களை கௌரவிக்கிற விதமா டின்னருக்கு வர சொல்லிருந்தாங்க. நாளைக்கு நீதான் தொலைன்னு பாத்துக்க. சரிடா அப்பல்லா, ரொம்ப நேரம் ஒடுக்கி உட்காந்து கால் சுகா புடிச்சு சுத்தி பாத்து வரேன். உங்களிடையே பாப்பிட்டு திருப்பாக்களே. இவத ஸ்டெப்னி. ஏய், நான் நினைச்சு பாக்கலே. உனக்கு ஞாபகம் இல்ல, நான் அப்பப்ப வீட் பண்ணும் போது அப்பப்ப சொல்லிருப்பேன் இவங்களை பத்தி. நீங்க எல்லாரும் என் பின்னாடி தேர்ட் ஃப்ளோர் வரைக்கும் வந்தீங்கன்னா உங்களுக்கான ரூமை காட்டுறேன். சார்பா 8 மணிக்கு டின்னர் ஆரம்பிச்சிரும், எல்லாரும் வந்துருங்க. எனக்கு இது சரியா படல. எல்லாருக்கும் எதிர்பாராத விதமா ஒரே இன்விடேஷன் ஒரே மாதிரி வச்சிருக்கான். அதுவும் எதுக்காக கூப்பிட்டுக்கான்னு சொல்லவே இல்லை.
எல்லாத்துக்கும் மேல நம்மள கூப்பிட்டவ எங்க இருக்கா? உனக்காவது பரவாயில்ல, கோட் சூட் கொடுத்துருக்கான்டா. என்ன பாரு, விக்ரம் சார் ஒரு படத்துல நீலா நீலாம் சொல்லும் பத்தி அந்த மாதிரி இருக்கு. டவுசர் கொடுத்துருக்கான், டவுசர் என் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்த இங்க வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அஞ்சு லவபிள் பார்ட்னர் இன்ட்ரோடியூஸ் பண்ணல ரொம்ப சந்தோஷப்படுறேன். பிரிசில்லா. எல்லாருக்கும் வணக்கம். ஆமா, யார் இவரு? ஜேம்ஸ் வுட்ஸ். ஓ, இவரு இவர் சுராவா? இல்லடி, அவர் பண்ற ஷோ பேர் தான் சுரா. அப்ப இவர் மரத்தால செய்யப்பட்டாரா? இல்ல, அவர் கடைசி பேர் வுட்ஸ். முடியும், மரத்தால உருவாக முடியாது, யாராலையும் முடியாது. உண்மையை சொல்லணும்னா இந்த இரவு இனிமையா இருக்க போகுது. உங்களுக்கு தெரியுமா, நான் மறுபடியும் ஒரு கிறிஸ்டியனா பிறந்து வந்திருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் என் குட்டி தேவதை தான். நான் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு பெண்மணியா என் வாழ்க்கையில வந்தா என் கனவுகளை தாண்டி அவ அழகுல மயங்கிட்ட. இயேசுவோட உண்மையான அன்பு என்னன்னு என் கண்களுக்கு காட்டிட்டா. இல்ல ஹனி, அவர் எப்பவும் உன் கூட தான் இருப்பாரு. நான் உனக்கு உதவி பண்ண, அவ்வளவுதான். ஆமா, அந்த கேக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? சரி, சுத்தி வளர்ச்சி பேசல. நான் உங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலயும் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது ஒரு தப்பு பண்ணிருப்பேன். ஆனா நான் இப்ப மனிதர்களோட கடவுளா திகழ்றதுனால உங்களுக்கு சாப்பாடு போட்டு பண்ண பாவத்துக்கு பரிகாரம் தேடிக்கிட்டு இருக்கேன். நீ சொல்ற நம்பருக்கு நான் முட்டாள. ஆமா, வருஷ கணக்கா எங்களை பயமுறுத்திக்கிட்டு இருந்தா நீ. எனக்கு அது புரியுது. அதை சரி செய்தா உங்களை இன்னைக்கு கூப்பிட்டுருக்கேன். என்னோட அன்பையும் பொறுமையும் நீங்க பாக்க போறீங்க. பிளீஸ், எனக்கு ஒரு வாய்ப்பு தரக்கூடாதா? நான் உங்களை கண்டிப்பா ஏமாத்த மாட்டேன். ஓகே, கொஞ்ச நேரம் இங்கேயே உட்காந்துங்க. டின்னர் வேலை முடிஞ்சதில்லையான்னு பார்க்குறேன். நானும் ஹெல்ப் பண்ண வரீங்க. இது ரொம்ப மர்மமா இருக்கு. இதை நான் ஒத்துக்கிறேன், ஏதோ சரியில்லை. எனக்கு அப்படி தோணல. நாம வேணா அவருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுப்பேன், மாறிக்கலாம். ஆமா, அப்படி கூட இருக்கலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா அவரோட கட்டம் சொல்லுது. பயப்படி 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 பயப்படி. எனக்கு ஜோசியத்துல கொஞ்சம் ஆர்வம் அதிகம். ஒருவேளை அவரோட சேர்ல நான் உட்காந்துருந்தேனா அவரோட ஆற்றல் எல்லாம் எனக்கு வந்துடும். அப்புறம் அவரை மாதிரியே பணக்காரனா இல்ல சாதிபதியாகி மேதை ஆயிடுவேன். எப்பயுமே இப்படிதான் குருடு. ஓடுங்க ஓடுங்க, பின்னாடி சொல்ற, பின்னாடி வரட்டா, முன்னாடி போலான்னு இருந்தே. இந்த மாசின்ல பட்டலாம் பட்டுக்கி சொல்ற பூடா சுண்டிகளை. எல்லாரும் கையை கலவு மாட்டிக்கிட்டோம். புயலோட இடிய சேர்ந்து ஃபிளட் ஆகி அத பிரிட்ஜ் தரப்பட்ட மாக்கிடுச்சு. புரியுது, யாராவது செல்போன் வச்சிருக்கீங்களா? சிக்னல் சுத்தமா இல்ல, ஒரு கோடு கூட வரல. யாரும் கவலைப்படாத, நான் தகவல் இந்த பாட்டில் வழி அனுப்புறேன். ஆமா, இப்ப காத்திருக்கணும். அதோ பாருங்க லேண்ட்லைன் இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்ல, கனெக்ஷன் கட்டு. வீட்டுல செவனே இருக்கலாம். சரி சரி, கிருஷ்ணன் தவிரப்பட்ட எல்லாரும் பாட்டை கொஞ்சம் ஒழுங்கா போடுங்க. அந்த அமைதியா இருங்க. அவரும் சரிதான், நம்ம இப்ப அமைதியா இருக்கணும்.
என்ன சொல்றீங்க? உங்களுக்கே தெரியும் ஒரு மனசுக்கு மனசு கஷ்டமா என்ன பண்ணுவான்னு. ஆனா அதுக்குன்னு கொலை எல்லாம் பண்ண மாட்டான். நான் கடவுளாக ஆசைப்படுறேன். இந்த மாதிரி காரியத்தெல்லாம் பண்ணி அதை கெடுக்க விரும்பல, புரிஞ்சுக்கோங்க. இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்க மாட்டேன். லாய்ட் வர வரைக்கும் லத்தி சார்ஜ் தான். நான் கொலையே பண்ணல. பாடல போறக்கு ரெண்டு பாடல போயிடுச்சு. ஆமா, கருப்பாருக்கு கிரீட்ல கண்டுமே உண்மையா? பாருங்க, செத்துட்டாரு. அடக்கடவுல அவருக்கு நன்றி. யாரும் அதை கத்திய தொடாதீங்க, அதுல கைரேக பதிவாயிருக்கும். அப்போ ஜேம்ஸ் ஸ்டெப்னியை கொண்டுட்டு அப்புறம் அவர் அவரே கொண்டுகிட்டாரா? அவன் அவரையும்